நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சந்திரசேகர் என்ற சேகர். ஏய் மணி, எங்கடா போன? பின்னாடியே வந்துகிட்டு இருந்த, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். பின்னாலே தான் ஓடி வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு கொய்யா பழ வாசனை மூக்க தொலை. என்னடா, நாங்க போய் பார்த்தா ஒரு பழம் பழுத்தே இருந்தது. அத அணில் கடிச்சிருந்தது. அணில் கடிச்சத பனி கடிக்காம விடுவானா? எச்சிலுப்பா, பரவாயில்ல குடுறா.
சபரி கடிச்சு ருசி பார்த்த கனியே ராமபிரான் சாப்பிடலையா அன்புக்கு எச்சிலேன்ற என்ன லவ் லெட்டர் என்ன ஸ்பெஷல் ட்ரெயினிங் தேர்ந்தெடுத்திருக்காங்களா உத்தரவு வந்திருக்கு உன்ன ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்றேன் எலிமெண்டரி ஸ்கூல்ல டபுள் ப்ரமோஷன் ஹை ஸ்கூலுக்கு வந்த அண்ணே டபுள் ப்ரமோஷன் இங்க என்ன ஸ்பெஷல் ட்ரெயினிங் தேவை எனக்கு இருந்தாலும் நண்பனாச்சே வாழ்த்துகிறேன் நீ சீக்கிரம் படிச்சு பட்டம் வாங்குறாதா ஒரு நல்ல பெண்ணா பார்த்து ஆல் ரைட் உனக்கு ஏன்பா அந்த சிரமம் அப்படின்னா பாப்பா வந்து நானே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்பா சேட்டா என்ன யார் அந்த தரித்திரம் தரித்திரமா எனக்கு தெரியாதா பணக்கார பையன் ஏழை பொண்ணை காதலிப்பான் இல்லாட்டி பணக்கார பொண்ணு ஏழை பையனை காதலிப்பான் இதான வழக்கம் அது சினிமாவில் நான் காதலிக்கிறது நம்ம ஊர் மாடி விட்டு ரங்கநாதனுடைய ஒரே மகள் மிஸ் மாலா நம்ம ஊர் கோடீஸ்வரன் ரங்கநாதன் மகள் மாலாவா அவருடைய அவ்வளவு ஆஸ்திக்கும் அவ ஒரே வாரிசா அதனால தம்பி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் 8 அடி பாஞ்சா என் புள்ள 16 அடி பாய் வந்தா அப்பாவுக்கு புள்ள தப்பாவும் பறந்திருக்கு அதிகாரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என் கடமை இந்த கடமையை நீ வெளியில செஞ்சிருந்தா உன் பல்லு கழன்று இருக்கும் ஏன் அத்த மகளை நான் தொடக்கூடாத அதெல்லாம் நான் கவுன் போட்டிருந்த காலத்துல ஏன் இப்ப கூட நீ கவுன் போட்டுக்கலாம் தேவையில்லை நைட்ல நான் பெட்ரூம்ல நீ வரலாமா வரலாம் மனைவியோட பெட்ரூம்ல கணவன் வரக்கூடாத எனக்கு மனைவி மனைவி இன்னமும் காது கட்டிக்கு மாதிரி பேசுற கட்டணத்துக்கு அப்புறம் பேசுறதுல என்ன ஜோர் இருக்கு காதல்ங்கிறது ஒரு கரும்பு அதுல கல்யாணத்துக்கு முந்தினது அனிப்பாகும் அதுலதான் இனிப்பு அதிகம் பின்னது இனிப்பாகும் போக போக இனிப்பு கம்மி ஏன் வெளியில போறியா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி அது என்னன்னு எனக்கு தெரியும் இது புதுசு டபுள் மீனிங்ல ஏதாவது கேட்டீங்கன்னா தாப்பிடும் நான் கேட்க போற கேள்வி ஏ சர்டிபிகேட் இல்லை அதாவது என்னை பிடிக்காத காரணத்தை 3 வரிகளில் சொல்லுங்க கேட்டுக்க முதலாவது ஒரு பெண் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு கிடையாது இரண்டாவது எவ்வளவு திட்டினாலும் உனக்கு ரோஷ உணர்ச்சியே இல்லை மூன்றாவது உன் உத்தியோகம் எனக்கு பிடிக்கல ஓகே என் உத்தியோகத்தை விட்டுவிட்டு உன்னை புரிந்து கொள்ளும் சக்தியோடு வந்து நீ என்னை திட்டினால் ரோஷ உணர்ச்சியோடு உன் கண்ணத்தில் பலார் பலார் என்று அறைந்தார் என் அத்திமகள் ரத்தனமே உன் அத்தாடி மணந்து கொள்வாயா உனக்கு வேற வேலையே இல்லையா வேலை நேரத்துல காவல்துறை விடுகிற நாள் காவல்துறை இன்னைக்கு பூரா உங்கடலாம் திப்பனை கூட ஒரு வழியா முடிச்சிட்டு வந்துட்டேன் எங்க போகலாம் மகாபலிபுரம் உன் கூட எனக்கு மனசாங்க அப்போ வேற எந்தாங்க போகலாம் உன் மனசாங்க சரியா போயிடும் அங்க இருக்கிற லவ் பேரத்தாவது உனக்கு என் மேல லவ் உண்டா ஐயோ ஏன் என்ன இருக்கிற இப்ப நீ போயிட்டியா யூ லவ் மீ I leave you. மாட்டே என்ன மாட்டி கலாட்டா பாருங்க 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 அக்கா
அந்த குறைய பூர்த்தி பண்றதுக்கு தான் தம்பி வரந்திருக்கு. ஷட் அப்.
பதட்ட மாலாங்கிற பந்த அப்படி இப்படி நடிச்சு கோல் போற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த சமயம் பார்த்தா கமலாங்கிற நான் எங்க வரணும்? கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ற என் தம்பி காதலின்னு சொன்னா தப்பா போயிடும் தானே? கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றீங்க, நீ உள்ள போட. அப்புறம் அந்த கமலாவை பார்த்து இந்த மாலா கோச்சிட்டு வந்தா பாதர். அதுக்கட்டும் இந்த கமலா எப்படி நல்ல வசதியான பொண்ணு தானே? ரொம்ப ஏழை பாதர். அட பாவி, குடிசிய நம்பி மாளிகை கோட்டை விட்டிய. ஏடா இந்த மாலா கணத்துல மூணு முடிச்சு போடுற வரைக்கும் ஆகுது, உன் நீதா அவனவங்களை மூட்டை கட்டி வச்சுப்படாத பாதர். நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தற்காலிகமா. ஆனா என் விவேகத்தையும் மீறி விதி விளையாடிடுச்சு பாதர். சரி விடுற, இதை விட பெரிய புளியமா பார்த்து கொடுத்துக்குவோம். என்ன உனக்கு புரியாது பாதர்? கொஞ்ச குலாவரத்துக்கு எத்தனையோ மின்சார பல்புகளை பிடிக்கலாம், ஆனா குடும்ப வெளிச்சத்துக்கு மாலாங்கிற அந்த குத்து விளக்கு ஒண்ணுதான் பொருத்தம். மாலா அவ அழக என்னால மறக்க முடியாது. ஒருவேளை அவனுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சு இதுவரைக்கும் நான் உனக்கு பையனா இருந்தேன்,
இப்போ உங்க பாத்திரம் மாறி இருக்கு. வேண்டாம் கண்ணா வேண்டாம், நீ எனக்கு ஒரே பிள்ளை. நீங்க கூட தான் உங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளை. ராஜு, நான் நடக்கிறது கல்லு முள்ளு நினைஞ்ச கரடு முரடான பாதை. பெற்றவர் எவ்வழியோ பிள்ளையும் அவ்வழி. எவ்வழியில் அங்குரத்துக்கு அங்குரம் அபாயம் இருக்கு, அடிக்கடி ஆபத்து இருக்கு. தத்துவம் பேசுறோம் பிட்டுக்குழி, தர்ம உபதேசம் செய்யறோம் பைந்தாங்குழி. ராஜா பிளீஸ், என் பணத்துல பங்கெடுத்துக்க. பாவத்துல வேண்டாம் கண்ணா. லாபத்துல மட்டுமில்ல, சுகத்துல மட்டுமில்ல, கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பங்கெடுத்துக்கிறோம் தான். இவ்வளவு சொல்லி உன் காதல் ஏறலையா? நீங்க என்ன புத்தனா? நான் உங்க பக்தனா இருக்கிறதுக்கு. பயப்பாது டாடி, உங்களை சொல்ல மாட்டேன். மை டியர் டாட், நான் 8 அடி பாஞ்சா என் புள்ள 16 அடி பாய்வான்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? கவர்ச்சியா?